வேகதாது திட்டத்தை கைவிடுமாறு கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். மேகதாது அணை திட்டத்தை கைவிட வேண்டுமென கர்நாடக முதல்வருக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேகதாது அணை திட்டத்தை கைவிட வேண்டுமென கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். மேகதாது திட்டத்தை கைவிடுமாறு கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம். மேகதாது அணை திட்டம் தொடர்ந்து கைவிட வேண்டும் என கர்நாடக முதலமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது கடிதம் எழுதியிருக்கிறார். நேற்றைக்கு அம்மாநில முதலமைச்சர் எடியூரப்பா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. மேகதாது அணை திட்டத்தை கைவிட வேண்டும் என்று அந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதை கட்டுப்பட்டால் குறிப்பாக மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய தண்ணீரின் அளவு என்றெல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டு இந்த அறிக்கை என்பது தற்பொழுது விடப்பட்டிருக்கிறது. அந்த நீண்ட அறிக்கையில் அதில் வந்து பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் தெரிவித்து காட்டியிருக்கிறார். டிஓ லெட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த லெட்டர்ல வந்து அவர் பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசுக்கு தமிழக அரசுக்கு ஏற்கனவே வந்து 67.16 டிஎம்சி வாட்டர் வந்து வர வேண்டியது இருக்கிறது. இல்லாமல் பல்வேறு காரணங்களால் ஏற்கனவே ஆணையத்துடைய விதிமுறைகள் மீறப்பட்டிருப்பதாகவும் அவர் சொல்லி காட்டிருக்கிறார். ஏற்கனவே பெங்களூரு மாநகருக்கு இங்கிருந்து தண்ணீர் எடுக்கப்படுகிறது. எனவே இந்த அணை கட்டப்பட்டால் தமிழகத்துடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ரமேஷ், இப்ப இதுல கவனிக்க தகுந்த அம்சம் வேறு ஏதேனும் இருக்கிறதா? நிச்சயமாக அந்த கடிதத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த கடிதத்திலே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கூடிய நீதிமன்ற உத்தரவுகள் எல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அணை கட்டப்பட்டால் குறிப்பாக தமிழக விவசாயிகளுடைய பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஐ விஷ் டு கன்வே மை குட் விஷஸ் டு த பீப்புள் ஆஃப் ஸ்டேட் கர்நாடகா என்றும் இறுதியாக அவர் சொல்லியிருக்கின்றார். கர்நாடகா வாழ் மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று எங்களுக்கும் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு தர வேண்டும். நல்ல நல்ல உறவையே கர்நாடக அரசுடன் தமிழக அரசு விரும்புவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஆனந்தி ரமேஷ், இந்த மேகதாது அணை குறித்து பேசுவதற்காக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து பேசவிருப்பதாகவும் செய்திகளில் பார்த்தோம். அது குறித்து ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கா இதுல? நிச்சயமாக அது குறித்து இல்லை. நேற்றைக்கே அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இது போன்ற விரைவில் முதலமைச்சருடைய அறிக்கை வரும் என்று சொல்லியிருந்தார்கள் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள். இந்த நிலையில் அவர் டெல்லி செல்கின்றார், மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சரோடு பேசியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த கடிதத்திலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே கபினி அணை பகுதியிலே ஏற்கனவே தண்ணீர் அதிகமாக கிருஷ்ணராஜ சாகர் அணை உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் அதிக அளவிலே தண்ணீர் வந்து பிடிக்கப்படுகிறது. அங்க வந்து விவசாயிகள் அதிக அளவில் பயன்படுத்துகிறார்கள். எனவே இந்த மேற்று திட்ட குறிப்பாக இந்த மேகதாது திட்டம் வந்தால் தமிழகத்திற்கு வரக்கூடிய தண்ணீர் உடைய அளவு மிகவும் பாதிக்கப்படும். இந்த தமிழ்நாடு ஃபார்மிங் கம்யூனிட்டி கேனாட் பி அக்ரி டு பை அஸ் அப்படின்றதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இதை ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றும் இதில் சொல்லியிருக்கின்றார். ரமேஷ், மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தி இருக்கிறார். இதுவரை எத்தனை முறை கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் அனுப்பியிருக்கிறார்? கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பாவின் நிலைப்பாடு இதில் என்ன? அதாவது நேற்றைக்கு எடியூரப்பா எழுதிய கடிதத்திலே நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும், மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்தினுடைய நலன் பாதிக்கப்படாது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்கும், எங்களுக்கு நீர் தேவை இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிட்டு அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். ஆனால் இந்த முறை இது வந்து தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் கடித போக்குவரத்து. ஏற்கனவே எடியூரப்பாவுக்கும் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒருவருக்கொருவன் விவாதிக்க தயாரா என்றெல்லாம் கேள்வி வந்தது. ஆனால் அது தேர்தல் காரணமாக அதையெல்லாம் தற்பொழுது தள்ளி போனது. தற்பொழுது முதல் முறையாக கர்நாடக முதலமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.